Hello friends, welcome to Gomathi's Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு டேஸ்டான மஷ்ரூம் தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த மஷ்ரூம் தொக்கு பாத்தீங்க அப்படினா சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தொக்கு பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து ஊத்தப்பம் மாதிரி ஊத்திட்டு இந்த தொக்கை மேல வச்சிட்டு கறி தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்லயே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த தொக்கை நீங்க வந்து ஒரு 15-ல இருந்து 20 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கெட்டே போகாது. இப்போ இந்த மஷ்ரூம் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தொக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1-1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ வந்து கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு சோம்பு வந்து செவந்து வரட்டும். இப்போ எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கினது 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 3 வெள்ளைப்பல்லு பூண்டும் 1 இன்ச் சைஸில் இஞ்சியும் தட்டிட்டு இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பேஸ்ட்டாக போடுறத விட தட்டி சேர்த்தோம் அப்படின்னா தொக்குக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேஸ்ட்டாக வச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். வெங்காயம் இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கி வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த மசாலுக்கு மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் சேர்த்துருக்குறேன். கறி மசாலா பவுடர் இல்லாத பட்சத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடியும் 1 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 1/2 டீஸ்பூன் கலருக்காக சேர்த்துருக்குறேன். அப்புறம் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிதமான தீயில் வதக்கி எடுத்துக்க போகிறோம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி நல்ல ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொக்குக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போயே போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறமா பட்டன் மஷ்ரூம் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறேன். அது வந்து 30-35 மஷ்ரூமு நல்லா வெங்காயம் மாதிரியே பொடியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து பெருசாக போடுறத விட இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி போடுறப்ப தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்து இதில் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. தீயை மிதமாக வச்சு வதக்குனிங்கனாலே உங்களுக்கு மஷ்ரூம்லேருந்தே நல்லா தண்ணி விடும். அதுவே வந்து இது வேகிறதுக்கு தாராளமாக போதும். இதை வந்து மிதமாக தீயை வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு தண்ணி விட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3-4 நிமிஷத்துலேயே நல்லா அதுலேருந்தே தண்ணி விட்டு எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இன்னுமே வந்து வதங்கி மஷ்ரூம் வந்து வேகணும். 3-4 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்குறேன். சாறு சேர்த்தப்பதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த மஷ்ரூம் தொக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.